رسول الله صلى الله عليه وسلم شلوه اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. رسول الله شلوه يا الله ينمن ين بن ين ولد برم ين يدد برم ين ميل கீழிருந்து நான் பிடிக்கப்படுவது இவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹும் மஹ்ஃபத்னி என்னை பாதுகாக்க என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹுடைய துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லாஹும் மஹ்ஃபத்னி பில் இஸ்லாம் காயிமா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாம் காயிதா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாம் ராகிதா. யா அல்லாஹ் இந்த இஸ்லாமை கொண்டு பாதுகாக்க என்னை நின்ற நிலையில் உட்கார்ந்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார் படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார். யா அல்லாஹ் எதிரிகளுடைய பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீங்கள் மீது ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் உன்னுடைய ஹசானாவிலிருந்து, எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவிலிருந்து என்று. அல்லாஹு அக்பர். رسول الله صلى الله عليه وسلم قال எழுந்தாலும் الحمد لله الذي عافاني في جسدي. الله اكبر. என் உடலில் சுகத்தை கொடுத்த, என் உயிரை திருப்பி கொடுத்த, நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹ்வே உனக்கு புகழ் என்பார்கள். என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார்? என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார்? நீயா அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயல்பாட்டை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் உதறுங்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு சுன்னா பாருங்கள். முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளை எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டுகிறீர்களா? அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள். அதற்கு மேல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதறுங்கள். முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷச்சந்துகளோ இருக்கக்கூடும். அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஅஹு அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இரவில் என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் ஃபர்ஹம்ஹா அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய துஆ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ. உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை. அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டிய அல்லாஹ். என் உறக்கம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது? மௌத்தை நினைத்தா? யா அல்லாஹ் வஇன் அர்ஸல்தஹா அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் ஃபஹ்ஃபத்ஹா. அல் ஹஃபீத் இடத்திலே கேட்கிறார்கள் யா அல்லாஹ் காலையிலே நீ அதை விட்டால் அதை நீ பாதுகார் யா அல்லாஹ். எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இன்றைக்காவது அல்லாஹ்வின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் என் ஈமானை பாதுகார் யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் மானக்கேடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் ஹஃபீதை அழைத்தார்கள் யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு, ஷைத்தானிடம் இருந்து பாதுகார், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. நாம் எங்கே? எம் உள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தால்
காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நியத் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தின் நினைவு. வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என் ரப்புதான் எனக்கு மேலானவன், அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன். என் உள்ளத்திலிருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான். நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள். நான் தீமையிலிருந்து என்னை தடுத்து கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு, என்னுடைய சக்தியால் அல்ல. இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது, எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்ற நினைவோடு, உண்மையான சாலிஹான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ, வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ, ஒரு செயலை துவங்குவாரோ, அவரை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். பாவங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உண்மையான சாலிஹான நீயத் உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை. ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள். அதனால் தான் அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய தூதர் காலை மாலையுடைய துஆக்களை வலியுறுத்தினார்கள். யா அஹி யா உஹ்தி, உங்களுடைய ஈமான் 24 மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா? தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன, மாலையிலே அல்லாஹுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை, உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்திலிருந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது, அந்த துஆக்களில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும். காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும். இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதை எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக.